I'm Tahani Harsher. I'm 11 years old. My book is a collection of 17 English poems. It was published last year in the SIBF. It's about things that I see around me and whatever I experience. It's about all that. வணக்கம். நிறைய நண்பர்கள் ஒரே சமயத்தில் வந்ததுனால யாருக்கிட்ட பேட்டி எடுக்கிறது எல்லாருடைய பேட்டியும் எல்லாருடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணலாம். இங்கே சார்ஜாவில் ஒரு முக்கியமான வந்து சமூக சேவராகவும் தொழிலதிபராகவும் ஒரு நண்பர்களோட எல்லாரோடைய ரொம்ப இணக்கமாகவும் இருக்கிறேன். திரு யாசர் அவர்களுடைய நம்ம ஒரு அவருடைய கருத்துக்களை இந்த புத்தகம் காட்சியை ஒட்டி சுருதி டிவிக்காக வந்து கேட்டுக்கலாம். அதாவது என்னோடய பேர் ஹமீத் யாசின். இங்கே ஈமான் கலாச்சார மையத்தோட பொதுச்செயலாளர் இருக்கேன். அதாவது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு சர்வதேச புத்தக கண்காட்சியில் தமிழுக்கான ஒரு அரங்கத்துக்கு வழி ஏற்படுத்தி இந்த அரசாங்கத்து சார்ஜ் அரசாங்கத்துக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் இங்கேருந்து இத்தனை பேரையும் இத்தனை பதிப்பாளர்கள் அழைத்து வந்த நம்மளுடைய விடியப்பன் சாருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பதிப்பாளர்களுக்கும் மனமான நன்றி. ஏன்னா எங்கேரா தமிழ் புத்தகம் கிடைக்காதான்னு ஒரு டைமில் இயங்கிட்டு இருந்த நேரம் அதை வந்து தீர்க்குற மாதிரி இங்கே வந்து இவ்வளோ புத்தகங்களை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து அந்த புத்தகங்களை வாங்கும்படியும் இங்கே வந்து ஆதரவு கொடுக்கும்படியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். சுதி டிவிக்கு மிக்க நன்றி. இப்போது மதிப்புக்குரிய நம்ம நண்பர் தோழர் வந்து நந்தா அவர்கள் தங்களுடைய கருத்துகளோடு சேர்த்து எல்லாருடைய சின்ன சின்ன அறிமுகங்களையும் வந்து இங்கே படுத்துவார். நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போது வந்து ஒரு கடற்கரை கடற்காகம் வேற்று திசை. ஆமாம், இன்னும் மூன்று புத்தகங்கள் நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. அதற்காக நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு திருவிழா கோலத்தில் நாங்கள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் ஆமாம் எம்பசிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். எம்பசிலிருந்து வந்திருக்கிறார்கள். எழுத்தாளர்களும் நண்பர்களும் வந்திருக்கிறார்கள். நண்பர் சசிகுமார் வந்திருக்கிறார். அவர் சிறந்த நாடக ஆசிரியர், சிறந்த கதை சொல்லி அவர் வந்திருக்கிறார். பெரிய திருவிழா கோலமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. சார் வணக்கம். சார் வணக்கம். என்னோடய பேர் ஃபிர்தோஸ் பாஷா. அமீர தமிழ் மக்கள் மன்றத்தின் பொதுச் செயலாளராக இருக்கேன். ஐமன் சங்கத்தின் சமூக நலத்துறை செயலாளராக இருக்கேன். முதல் வாழ்த்துக்கள் வேடியப்பனுக்கு. வருஷம் ரெண்டாவது வருஷம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க. பெருந்தளவு மக்கள் தமிழ் மக்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் அமெரிக்க எழுத்தாளர் வாசகர் குழுமத்தோட புத்தக வெளியீட்டு விழாக்கு நாங்கள் வந்திருக்கோம் அபுதாபியிலேருந்து. எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்திய சமூக மையம் அபுதாபியின் தலைவன் என்கின்ற முறையில் அமீரக எழுத்தாளர்கள் அந்த வாசகர்கள் குழுமம் அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்று உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய மெம்பர்கள் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இது வந்து எல்லாரும் இதுக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுத்து அதை மென்மேலும் அதை இது பண்ணுறதுக்கு இது பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய வருகைக்கு எங்களுடைய சொல்லுங்க. அபுதாபியிலிருந்து ஒரு பிஸ்னஸ் அல்ஜாபர் குரூப் கம்பெனிஸில் ஒரு பிஸ்னஸ்லேருந்து வந்திருக்கோம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இந்த குடும்பத்திலிருந்து புக்கில் வெளியீட்டு விடுறதுக்காக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப மிக்க நிகழ்ச்சி. நண்பர் சசிகுமார் இருக்கார். சசிகுமார் வந்து தமிழகத்தை அமீரக இலக்கிய உலகின் மிகப்பெரிய தூண். அவர் நிறைய குறுநாடகங்களை இயக்கி நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. சிறந்த கதை சொல்லியாக இருக்கிறார். சிறந்த பேச்சாளராகவும் இருக்கிறார் அவர். சசி, நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த புத்தக திருவிழா எப்படி பார்க்கிறீர்கள்? அதுவும் இல்லாமல் இப்போ வந்து சுருதி டிவி வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மனம் தளராமல் வேடியப்பன் வந்து கொண்டிருக்கிறார். புது புது நண்பர்களை இழுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? வணக்கம் நந்தா. வணக்கம் நண்பர்களே. ஷார்ஜா பன்னாட்டு புத்தக திருவிழாங்கிறது இங்கே அமீரகத்தில் வாழும் எல்லா கலை இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் எல்லாவற்றையும் எல்லா வேறுபாடுகளையும் கடந்து எல்லாம் ஒன்று கூடுற ஒரு திருமண விழா மாதிரியோ இல்லை ஒரு திருவிழா மாதிரியோ ஒரு ஊர் திருவிழாவுக்கு எப்படி எல்லாம் ஒன்றா சேருவாங்களோ அதுபோன்ற மிக அழகான ஒரு விழா. எல்லாத்தையும் இங்கே பார்க்கலாம். அந்த வருஷத்தில் யாரெல்லாம் நம்ம ரொம்ப தொலைவாக போயிட்டோமோ அவங்கெல்லாம் பார்க்கலாம். இப்போ PDF அதெல்லாம் அந்த கிண்டில் அந்த உலகத்தில் வந்து புத்தகத்தை கையால் தொட்டு அந்த தாள்களை திருப்பி நம்ம படிக்கிறதுன்ற ஒரு சுகம் இருக்குது பாருங்கள்.
மிக அலாதியானது. அந்த சுகத்துக்காகவே நாங்கள் எல்லாம் வருகிறோம். அது மாதிரி ஸ்ருதி டிவியை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. எத்தனை வருஷமாக எவ்வளவு விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். எல்லா விழாக்களையும் நமது கண்களாக இருந்து அதெல்லாம் கவர் பண்ணி நம்மள்கிட்ட கொண்டு வர்றது வந்து ஸ்ருதி டிவி. வாழ்க வளர்க. எல்லாரும் இந்த மாதிரி விழாவுக்கு திருப்பி திருப்பி எல்லாம் வருவாங்க. வருகை எல்லாம் வரணும். நன்றி நன்றி நண்பர்களே. அபுதாபியில் வந்து முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருத்தரான மதிப்புக்குரிய ஆசிப் மீரான் அவர்களுடைய கருத்துக்களையும் இன்றைய உற்சாகமான இந்த பொழுதில் வாசகர்களோட தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கும்படி கேட்டுக்கிறேன். நன்றி வெடியப்பன். நான் துபாயில் தான் இருக்கேன், அபுதாபியில் இல்லை. சாரி சாரி, ஒரே அபுதாபி துபாய் சார்ஜான அடிக்கடி மாற்றி சொல்லிடுவோம். பட் எல்லாமே யூஏஇ அமீரகத்தில் தான். இப்போ இந்த விழா நடந்து கொண்டிருப்பது ஷார்ஜாவில் தான். அதனால் ஷார்ஜா புத்தக பன்னாட்டு புத்தக கண்காட்சி மிக பெரிய அளவில் மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளாகத்தான் தமிழ் அரங்குகள் தமிழ் எழுத்தாளர்களுடைய புத்தக வெளியீடுகள்னு நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு பெரிய ஆதங்கமாக மட்டுமே இருந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இப்போது நடைமுறையில் சாத்தியமாகி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய எழுத்தாளர்கள் தடுக்கி விழுந்தால் நிறைய எழுத்தாளர்கள் இப்போது நடமாடும் அளவிற்கு அமீரக எழுத்தாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதே போலவே பதிப்பகங்களின் எண்ணிக்கையும் அதிகமாக வேண்டும். சென்ற முறை ஒரே ஒரு அரங்காக இருந்ததை இம்முறை வேடியப்பன் 2 ஆக்கியிருக்கிறார். அடுத்த முறை 4 ஆக மாறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். அதற்குண்டான ஒத்துழைப்பையும் அவருக்கு வழங்குவதற்காக எல்லா இடங்களிலும் தமிழர்கள் கூடுகின்ற இடங்களிலெல்லாம் பதிப்பகங்கள் வருகின்ற இடத்தை பற்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அடுத்த முறை இதைவிட மிகச் சிறப்பான, அதுவும் 2020 என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். துபாயை பொறுத்த வரைக்கும் உலகெங்கிருந்து ஏராளமானவர்கள் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போ கண்காட்சி நடைபெற இருக்கிறது. அந்த தருணத்தில் இதுபோன்ற ஒரு மிகப்பெரிய விழா நடக்கும்போது இந்த மிகப்பெரிய விழாவில் தமிழர்கள் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இதனை கொண்டாடி மகிழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சினேன். இப்போ எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் இந்த ஊர் மக்களோடு சேர்ந்து இந்த ஊர் வாசகர் ஒருவரோடு நம்ம வந்து பேச தயாராகிறோம். அவர் தங்களோட சின்ன அறிமுகத்தோடய அவருடைய இந்த அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்ருதி டிவிக்கும் அண்ணா வேடியப்பா அண்ணா அவர்களுக்கும் இந்த கதை சொல்லிங்கிற ஒரு பெரிய நிகழ்ச்சி மூலமாக நிறைய இளைஞர்களை கவர்ந்துக்கிட்டு இருக்கிற பவா செலதுரை அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து இப்போ கடந்த 6 மாத காலமாக தான் புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இறங்கியிருக்கேன். அதுக்கான முழு முதற் காரணம் ஸ்ருதி டிவி, அப்புறம் வேடியப்பண்ணன், இந்த டிஸ்கவரி புக்ஸ் சேனல், அப்புறம் எல்லாருமே, இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய திருவிழாவை ஒத்த நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வீட்டு கல்யாணத்தை போல ஒரு மிக சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் நாள்னு சொல்ல முடியாது. ஒரு 10 நாளும் ஒரு திருவிழாவை ஒத்த நிகழ்வு. இதில் எங்கள் குழுமம் சார்பில் அமீரக குழுமத்தின் சார்பிலையும் மிக முக்கியமான ஒரு 3 புத்தகங்கள் வெளியீடும் நடக்குது. அதில் மிக சந்தோஷத்தோட உச்சம் தான் சொல்லணும். ஆமாம், இப்போ ஒரே இடத்துல பல்வேறு மொழிகளை சார்ந்த புத்தகங்களும் அதனுடைய பதிப்பகங்களும் பல்வேறு ஆசிரியர்களும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசிப்பு அப்படின்றது மனிதனை எவ்வளவு மேம்படுத்தும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாலும் கூட ப்ராக்டிக்கலாக அந்த வாசிப்பை நிதர்சனமாக கொண்டு வர ஒரு விஷயம் இந்த புத்தக கண்காட்சி தான். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இப்படி திடீர்னு வந்து எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடந்துகிட்ருக்கு. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் 9 மணி எப்போ ஆகும், நிகழ்ச்சி எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம், கால் கடுக்க நின்றுட்டுருக்கோம். ஆமாம் ஆமாம், அதுதான் பெரிய விஷயம். புத்தக வெளியீடுன்றத விட எல்லா நண்பர்களையும் ஒரே இடத்துல சந்திக்கிறது, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பமே இல்லை இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதிரியான நிகழ்வில் தான் நாங்கள் சந்திச்சுக்க முடியும். அதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. சொல்லுங்க. புத்தகம் இல்லை, புத்தகத்திலுள்ள ஃபஸ்ட் நாள் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆக்சுவலி ஃபஸ்ட் டே நல்ல எக்ஸ்பெக்டோட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த தடவை அதுவும் இல்லாமல் 8 பதிப்பகம் சேர்ந்து வந்ததுனால நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அது இல்லாமல் அண்ணனோட புக் வேறு இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ கடக்காக புக் ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஸோ அண்ணனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். தேங்க்ஸ். நல்லா இருக்கு. இது ஃபஸ்ட் டைமு இதான் நம்ம தமிழ் புக் ஸ்டால் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அதுவும் தெரிஞ்சவங்களோட புக்கு புத்தக வெளியீடு வந்து நல்ல ஒரு அனுபவம். ஹலோ, எப்படி இந்த ஸ்டால் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணாங்க, அதில் கடந்து கெடுக்கல பெருமையாக இருக்குது எனக்கு. வணக்கம். எல்லா தமிழ் நண்பர்களையும் இங்கே சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. 2வது வருஷமாக வந்து இங்கே புத்தக கண்காட்சி நடந்துகிட்ருக்கு. ஸோ உலகத் தமிழர்கள் எல்லா இடத்துல இருந்தாலும் இங்கே தமிழ் புத்தகங்கள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு 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 இயக்கம் இருந்துகிட்டு இருந்தது, ஆதங்கமும் இயக்கமும் இருந்தது. அதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து நம்மளுடைய பதிப்பக நண்பர்கள் வந்திருக்காங்க. அதுபோக அமீரகத்துலேயும் நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் இருக்காங்க, அந்த எழுத்தாளர்களையும் அவங்களுடைய புத்தகங்கள் இன்றைக்கி வந்து வெளியாகுது. ஸோ இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக அமையணும். தமிழகத்திலிருந்து வந்த எல்லா பதிப்பாளர்களுக்கும் நன்றி. எங்களுக்கு இதுபோல் பல பதிப்பாளர்களும் வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதாவது நாங்கள் அயலகத்தில் வந்திருந்தாலும் இன்றைக்கி நிறைய வந்து இபுக்ஸ் எல்லாம் இருந்தாலும் வந்துட்டு ஒரு புத்தகத்தை வந்து கையில் கிடச்சிக்கிறதே பெரிய விஷயம். அந்த ஷார்ஜாவில் வந்து இந்த பன்னாட்டு தமிழ் இதில் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய எழுத்த இலக்கிய ஆளுமைகளையும் வந்து தெரியப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த வகையில் மிக மகிழ்ச்சி நடக்கிறதுல. வணக்கம். தமிழ் எழுத்தாளர்களுடைய எல்லா புத்தகங்களும் கிடைக்கிற இடமா இது இருக்குது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழ் எழுத்தாளர்கள் எல்லா தமிழ்நாட்டை கடந்து எல்லா இடங்கள்லேயும் செதறி கிடக்காங்க. அவங்களுடைய எழுத்து ஆர்வத்துக்கு இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சந்தைப்படுத்துதலுக்கு ஊக்குவிக்கும் விதமாக தான் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீரோஹிணி, உலக தமிழ் ஆராய்ச்சி ஆய்வாளர். மற்றும் முதல் புத்தகம் இந்த ஆண்டு ஷார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் மகிழ்ந்திரு புத்தகத்தை எழுதியுள்ளேன். மகிழ்வித்து அனைவரையும் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த புத்தகத்தை எழுதியுள்ளேன். இந்த ஷார்ஜா புத்தக பன்னாட்டு புத்தக கண்காட்சி வந்து அனைவருக்கும் வந்து ஒரு பெரிய தளமாக இருக்கிறது. மொழிகளை தாண்டி பல எழுத்தாளர்கள் கூட கூடமாக இருக்குது. தமிழ் மொழி வந்து நம்ம நாடு கடல் தாண்டி வந்து இங்கே ஒரு ஸ்டால் வச்சு ZD16 டிஸ்கவரி புக் பேலஸ் அவர் வந்து கொண்டாந்து வேதியப்பன் கொண்டாந்துருக்காங்கன்னா ஒரு பெரிய நாங்கள் ஒரு வெற்றின்னு தான் நாங்கள் சொல்லணும். அனைவரும் வாங்க, வந்து படித்து அடுத்த தலைமுறையினருக்கு புத்தகங்களை எடுத்து உரைத்து மக்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். என்னது ஓகே, ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தனித்தனி ஸ்டால்ஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ரியலி ஐ அப்ரிஷியேட் ஷார்ஜா கவர்மெண்ட் அண்ட் ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் அத்தாரிட்டி. தேங்க்யூ.